இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். வந்தா ராஜாவா தான் வருவேன்னு சிம்பு நடிக்கிற படம் பிப்ரவரி 1 ரிலீஸ் ஆக போகுது. இது தொடர்பா சிம்பு, யாரும் கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நல்ல விதமாக தான் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதை பார்த்துட்டு யாரோ இவர் மனசுல பெரிய ஹீரோன்னு சொல்லி வச்சிருக்காங்க, பாவம் இவருக்கு இருக்கிறதே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற ரீதியில அவரை கலாய்ச்சி பயங்கரமா கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க. இதை பார்த்த சிம்பு காண்டாகி, எனக்கு இருக்கிற 2-3 ஃபேன்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், என் படம் ரிலீஸ் அப்போ செம்மையா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி பாலாபிஷேகம் பண்ணுங்கன்னு இன்னொரு பதில் வீடியோ போட்டார். உடனே அவரோட ரசிகர்கள் இப்பவே பாலாபிஷேகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் மேல ஒரு படி மேல போய் புதுச்சேரி ரசிகர்கள் நடுக்கடல்ல சிம்புவோட கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. சிம்பு சொன்னது எவ்வளோ தப்போ அதே அளவு இந்த மாதிரி கட் அவுட்டுக்கு அண்டா அண்டாவா பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம மற்ற நடிகர்களும் அமைதி காக்கிறதும் தப்பு தான். ஒரு பாட்டில் பால் இல்லாம பசினால் இருக்கும் குழந்தைகள் ஒரு நாளைக்கு 16,000 பேர், ஒவ்வொரு 5 நொடிக்கும் ஒரு குழந்தை இருக்குது. இதெல்லாம் தெரியாத சினிமாவில் வீரவசனம் பேச நடிகர்கள் தான் நாளைக்கு நாடாளுறதை பற்றி பேசுவாங்கங்கிறது தான் நம் நாட்டோட சாபம்.